திருவருகை காலம் இரண்டாம் வார புதன்கிழமை. முதல் வாசகம். எல்லாம் வல்ல ஆண்டவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கிறார். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, இறை வார்த்தைகள் 25-31 முடிய. யாருக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? எனக்கு நிகரானவர் யார் என்கிறார் தூயவர். உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள், அவற்றை படைத்தவர் யார்? வான்படையை எண்ணிக்கை வாரியாய் வெளிக்கொணர்ந்து ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைப்பவர் அன்றோ? அவர் ஆற்றல் மிக்கவராயும் வலிமை வாய்ந்தவராயும் இருப்பதால் அவற்றில் ஒன்றேனும் குறைவது இல்லை. என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது, என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என்று யாக்கோபே நீ சொல்லுவது ஏன்? இஸ்ரேலே நீ கூறுவது ஏன்? உனக்கு தெரியாதா? நீ கேட்டதில்லையா? ஆண்டவரே என்றுமுள்ள கடவுள், அவரே விண்ணுலகின் எல்லைகளை படைத்தார். அவர் சோர்ந்து போகார், களைப்படையார். அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது. அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கிறார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கிறார். இளைஞர் சோர்வுற்று களைப்படைவர், வாலிபர் நிலை தடுமாறி வீழ்வர். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகு போல் ரக்கை விரித்து உயரே செல்லுவர். அவர்கள் ஓடுவார், களைப்படையார் நடந்து செல்லுவார், சோர்வடையார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள். மத்தேவு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 28-30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளியதாய் உள்ளது என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.